ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சண்டே விலாகை நான் இந்த அழகான பிகாக்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆமாங்க, எப்போவுமே விண்டோஸ் ஓப்பன் பண்ணால் நிறையா பிகாக்ஸ் பேரட்ஸோட நான் என்னோட டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். மேல் அண்ட் ஃபீமேல் பிகாக்ஸ் ரொம்ப அழகாக வந்தீங்க, அழகழகான சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்கள். அதோடய சவுண்ட் நீங்கள் இப்போ கேட்பீங்க. ஸோ எஸ், அண்ட் அந்த ஃபென்ஸ் டோர் மேலே ஒரு பெரிய பிகாக், மேல் பிகாக் உட்காந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நீங்கள்லாம் சிட்டியில் இருப்பீங்க. ஸோ தட்ஸ் அ ஃபீஸ்ட் ஃபார் யூ. நவ் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நான் ஃபஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷ்னல் பிக்கோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களை நிறைய பேர் கேட்பீங்க, உங்களை யார் மோட்டிவேட் பண்ணுவா, உங்களுக்கு யார் வந்து பெரிய சப்போர்ட்டாக இருப்பான்னு. அதை தான் நான் என்னோடய பிக்சரில் காமிச்சிருக்கேன். எனக்கு நானே தான் ஒரு மோட்டிவேஷனாக இருப்பேன், எனக்கு நானே தான் ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட்டாக இருப்பேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேறு யார்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் உங்களை நீங்களே பார்த்துக்கிறீங்க, உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே சக்ஸஸ் மட்டும்தான் காத்துட்ருக்கு. எந்த பெயினும் ரிக்ரெட்ஸும் உங்களுக்கு இருக்காது. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கிறிஷ்குட்டி கிறிஷ்குட்டி, கொஞ்சம் தண்ணியும் ஒரு பலூனும் கிடைச்சா போதுமே. ஆக்சுவலி நான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது நினச்சது உண்டு என்னென்னா, நமக்கு இவங்க நிறையா ஸ்கின் கேர் ஹேர் கேர் சொல்கிறாங்க, மோட்டிவேஷனல் டிப்ஸ் சொல்கிறாங்க, பட் இவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு நான் பர்சனலாக நினச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு நான் அதோட அவுட்புட் தான் கொடுக்க போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கின் கேர் ஹேர் கேர் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன், ஏதோ உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லது எப்படி பண்ணும், ஆஸ் அ பியூட்டிஷியன் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் நிறைய சொல்லியிருக்கேன். மெயினாக மோட்டிவேஷன் டிப் சொல்லியிருக்கேன், உங்களை நீங்கள் எப்படி ஆக்குப்பைடாக வச்சுக்கணும், நீங்கள் எப்படி ஃபேமிலியும் பார்த்து உங்கள் ப்ரொஃபஷனையும் பார்த்துக்கணும், எப்படி மென்டலி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த மாதிரி நான் நிறைய சொல்லியிருக்கேன். பட் நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னா என்னோட ரொட்டீன் லைஃப்பில் நான் என்ன மாதிரி உங்களுக்கு கொடுத்த டிப்ஸை வந்து சீக்வன்ஸாக வச்சு ஃபாலோ பண்ணுறேன், என்னோடய ரொட்டீன் லைஃப்பில் அதெல்லாம் இருக்கா. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருப்பேன், அந்த க்ரீம் நான் வச்சு உண்மையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேனா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கிளியர் ஆகும். இது வந்து யாரும் என்ன கேட்கல, யாரும் என்ன க்வெஸ்சன் பண்ணலை, ஆனால் நான் நினச்சிருக்கேன். முதல்லலாம் நான் மற்ற யூடியூப் சேனல் வீடியோஸ் பார்க்கும்போது நான் பர்சனலாக நினச்சிருக்கேன். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இது வந்து ஒரு டீட்டெயில் கிளியர் வியூவாக கொடுக்கணும். ஆக்சுவலி எல்லா டிப்ஸும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது, ஆனால் நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி பண்ணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ என் ஸ்கின்னுக்கு நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். மெயினாக வந்து என்னோடய மோட்டிவேஷனல் டிப்ஸை வந்து நான் இன்றைக்கி அப்படியே உங்கள் கூட பேசிகிட்டே என்னோடய ஒர்க்கை பார்க்க போகிறேன், என்னோடய ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரொட்டீனை பார்க்க போகிறேன். போத் ஸ்கின் அண்ட் ஹேர் ப்ளஸ் மை குக்கிங், என்னோடய பெட்டை. ஸோ இன்றைக்கி எல்லாரை பற்றியும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அண்ட் உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ டெஃபினட்டாக பாருங்கள். என்னோடய வாய்ஸ் கேட்டாலே கத்த ஆரம்பிச்சிருவா, யாருக்கூடையும் பேசக்கூடாது, அவ்வளோ பொசசிவ் பெட்டவை. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கிளென்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கிளென்சிங் நான் ஒன்றும் பண்ணலை, லைக் பால் டிப் பண்ணி ஒரு மைல்ட் மசாஜ் கொடுத்து சில் வாட்டரில் வாஷ் பண்ணியிருக்கேன். இது பண்ணும்போது உங்கள் போர்ஸ் டைட் ஆகும், நல்ல டீப் கிளென்சிங் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு எப்போவுமே செப்பரேட்டாக ஒரு டவல் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களோட ஹைஜீனுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அதுதான். அண்ட் செகண்ட் திங் பார்த்திங்கன்னா, இப்போ கிளென்ஸ்க்கப்புறம் நம்ம எப்போவுமே டோனர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ டோனர் பாருங்கள், இது நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஹெர்பல் டோனர், ஹோம்மேட் டோனர், ஆல்மோஸ்ட் தீரப்போது அவ்வளோ நல்லாயிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிராண்டட் டோனர்ஸை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படின்னா, நீங்கள் டெய்லியும் நீங்கள் பண்ணுற ரொட்டீனில் ஒரு ஹர்ப் இருந்தால் அது உங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக நீங்கள் வேணும்னா ஸ்மச் பண்ணிக்கலாம், ஸ்மச் பண்ணிவிட்டு லீவன் பண்ணிடுங்க, அது உங்கள் ஸ்கின்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் ஆகிடும். அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, கிளென்சிங் டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங். ஆமாங்க, தேர்ட் ஸ்டெப் இஸ் மாய்ஸ்சரைசர். ஸோ எப்போவுமே எல்லாருமே உங்கள் ஸ்கின்ல மாய்ஸ்சரைசரோடு தான் இருக்கணும். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, வெளியே போகிறீங்க, டசன்ட் மேட்டர், பட் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். அதை மட்டும் என்றைக்குமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் ஆயிலி ஸ்கின் நான் போடலாமா, பிம்பிள் இருக்குது போடலாமாங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நான் அப்ளை பண்ணுறது ஒரு நல்ல ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எங்கெல்லாம் பிரேக் அவுட்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் சென்சிட்டிவாக இருக்கோ, நான் அங்கே தான் வந்து மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் அதிகமாகவே போடுவேன். நான் எப்போவுமே கொஞ்சம் மைல்ட் மசாஜ் பண்ணுவேன். ஆல்ரெடி டோனரும் இருக்குது, நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு மைல்ட் மசாஜ் கொடுக்கும்போது ஸ்கின்னில் அது இன்னும் நல்லாவே பெனிட்ரேட் ஆகிடும்.
இப்படி நம்ம ஸ்கின்னை வந்து டெய்லி ப்ரெப் பண்ணும்போது ஏஜிங் ப்ராசஸ் வந்து தள்ளி போகும், நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக மாறும். கலருங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கிறதா அப்படிங்கிறது முக்கியம். இப்போ நான் வந்து என்னோடய ரொட்டீன் ஒர்க்ஸ் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து டிசைனிங் அண்ட் டெய்லரிங் மேலே எப்போவுமே ஒரு க்ரேஸ் அண்ட் பேஷன் இருக்குது. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனான்னு தெரியல. எனக்கு என்னோடய ப்ரொஃபஷன் இல்லாமல் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் அண்ட் டெய்லர்ஸ் கம் டிசைனர்ஸ். நான் யார்கிட்டயோ பேசுகிறேன், அவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், இல்லை அவங்க ஒரு டாக்டர், இல்லை அவங்க டிசைனர், அவங்க டெய்லர்னா அவங்கக்கிட்ட ரொம்பவே க்ளோஸாக இருக்கணும், அவங்கக்கிட்ட நிறையா பேசி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ அந்த மாதிரி ஆசையில் உருவானது தான். ஸோ மெடிக்கல் சீட் எனக்கு கிடைக்கல, எனக்கு அந்த கட் ஆஃப் இல்லை, பட் ஆனால் டிசைனிங் அண்ட் டெய்லரிங் என்னால் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இது ஒரு பெரிய மெடிடேஷன், உண்மையாக சொல்கிறேன். மற்ற எந்த வேலை செய்யும் போதும் இல்லாத ஒரு ரிலாக்ஸேஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து எனக்கு டெய்லரிங் அண்ட் டிசைனிங் பண்ணும்போது இருக்குது. என்னோடய மைண்ட், என்னோடய ஃபோக்கஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து அதில் போயிடும். இப்போ கூட வந்து மற்றதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கும் போது நான் கேமரா கான்ஷியஸாக இருக்க மாட்டேன், ஆனால் ஐ மீன் இருப்பேன். பட் ஆனால் இப்போ வந்து கேமரா ஆனில் இருக்குது, ரெக்கார்டிங் போயிட்டுருக்குனாலும் என்னோடய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அதில் தான் இருக்குது. ஸோ நான் எல்லா லேடிஸ்க்கும் இதை வந்து சொல்கிறேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பார்க்குறீங்க பார்க்கல அப்படின்னா இல்லைன்னா கூட நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஹாபியாவது அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். லைக் ஹேண்ட் எம்ப்ராய்டரி, யார் எதுனா உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்லலாம், லைக் யூ வில் ஃபைண்ட் அ சேஞ்ச் அண்ட் யூ வில் ஃபைண்ட் அ டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக. எனக்கு வந்து சண்டேஸ் அப்படின்னா கண்டிப்பாக நான் அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 hours வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். க்ரீன் பீஸ் வந்து நைட்டே சோக் பண்ணி பாயில் பண்ணி லேட் பண்ணி ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக. கிறிஷ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும், லைக் ஹீ சோ ஃபாண்ட் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ். ஸோ நான் மோஸ்ட்லி நான்வெஜஸ் வந்து எப்படிலாம் அவாய்ட் பண்ணுமோ பண்ணிடுவேன் வீட்டில். அம்மா வீட்டுக்கு போகும்போது கிறிஷ் சாப்பிடுவான், பட் பாயிண்ட் ஆஃப் டைம் அவனுக்கு நான் செஞ்சு கொடுத்தே ஆகணுங்கும் போது வீட்டில் நான் சமைப்பேன். அண்ட் இன்றைக்கி வந்து அவனை நான் கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்க்கு, ஏன்னா எனக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும், பையனுக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான். பன்னீரை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு கீயில் வந்து லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னுமே நல்லாயிருக்கும். லைக் நீங்கள் அதே மாதிரி இப்போ நீங்கள் டாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே பேனில் வந்து பன்னீர் வச்சுக்கோங்க. கடைசியில் ஆட் பண்ணுவீங்கள்ல சால்ட் போட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, சால்ட் போட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது பன்னீர் போட்டிங்கன்னா பன்னீரில் வந்து அந்த கிறிஸ்பினஸும் இருக்கும், அந்த ஜூசினஸும் இருக்கும். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் என்ன சொல்கிறது, எனக்கு வந்து குழம்பு ரசம் அந்த மாதிரி சாதம்ஸ் விட ஃப்ரைட் ரைஸ், லைக் சம்திங் வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஸோ யா, ரைஸ் போட்டு கிளறியாச்சு, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இஸ் ரெடி. இப்போ வந்து கிறிஷ்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணுறேன். இதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஹெர்பல் ஆயில் தான். ஆக்சுவலி எல்லாருக்கும் ஒரு க்வெஷ்சன் இருக்கும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க பண்ணுறது இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்களா, இவங்க வீட்டில் இது தான் யூஸ் பண்ணுவாங்களா, இவங்க ஸ்கின் அண்ட் ஹேர் கேரில் இது தான் இருக்குமா அப்படின்னு. என்னோடய ஹேருக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து கொடுக்குறேன். மெயினாக என் குழந்தைக்கு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்கும், ஹேர் வந்து நல்லா இன்டென்ஸ் பிளாக் ஆகும், நல்லா வந்து ஒரு ஷைன் இருக்கும். கிறிஷ்குட்டிக்கு வந்து முன்னாடி 2 பல்லெல்லாம் விழுந்துருச்சு. ஸோ அதனால் அவர் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறார் முன்னாடி வந்து ஃபேஸ் காமிக்கிறதுக்கு. ஸோ யா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஆஃப்டர்நூன் டைம் அந்த மாதிரி ஆகும்போது, லைக் வென் ஐம் கெட்டிங் ரெடி டு பாத், நான் என்ன பண்ணுவேன்னா ஆல்மண்ட் ஆயில் சப்ளை பண்ணுவேன். இதுவும் உங்ககிட்ட வந்து நான் சொல்லியிருக்கேன். லைக் ஆல்மண்ட் ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணும், டேனை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துரும். மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நம்மளுக்கு டேன் இருக்கும், ஃபோர்ஹெட்ல இருக்கும், நெக் ஏரியாவில் இருக்கும், காதில் இருக்கும், ஸோ எங்கெல்லாம் இருக்கோ ஆல்மண்ட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறீங்க, ஹேர் வாஷ் பண்ணுறீங்க, பாடி வாஷ் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நீங்கள் மார்னிங் என்னோடய ஸ்கின் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் டெஃபினட்டாக யூ வில் ஃபைண்ட் அ டிஃப்ரென்ஸ். இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷைன் க்ளோ கம்மியாக தான் இருந்திருக்கும். ஆஃப்டர் சிடிஎம் இட் வில் பி சோ குட். என்ன பண்ணுற, என்னம்மா பண்ணுறீங்க பலூன் வச்சுட்டு? வாட் வாட்
ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆயில் மசாஜ். நான் உங்களை எல்லாருக்கும் இன்சிஸ்ட் பண்ணுறது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும், ஆயில் நம்ம ஹேருக்கு நம்ம ஸ்கின்க்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தான். நீங்கள் எதை ஸ்கிப் பண்ணாலும் உங்கள் ஹேருக்கு உங்கள் ஸ்கின்க்கு அந்த நரிஷ்மெண்ட் ஆயில்னால கொடுக்குறத தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸோ மெயினாக நான் இந்த வ்ளாக் பண்ணதே உங்களுக்கு சொன்ன விஷயங்களை தான் நான் என் வீட்டில் எனக்கு நான் வந்து பண்ணுறேன். என் நாம்கே வாசா இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சும்மா சொல்லிவிட்டு அதில் எந்த ஒரு ஃபேக்கும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், ஆயில், நரிஷ்மெண்ட் இதெல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக இல்லைனாலும் ஸ்லோலி பட் டெஃபினெட்லி நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஹேர் கிடைக்கும். அதில் டவுட்டே இல்லை, ஹெல்த்தியான ஸ்கின் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பாத்திங் டைம் அப்படிங்கும் போது ஒரு 1 hour முன்னாடி வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிப்பேன் ஃபார் போத் ஸ்கின் அண்ட் ஹேர். ஸோ இதுதான் உங்களுக்கு மெயினாக என்னோடய ஸ்கின் அண்ட் ஹேர் இந்த சண்டேயில் எப்படி இருக்கும், லைக் நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுவேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வ்ளாக் நான் காமிச்சிருக்கேன். ஹோப் யூ லைக்ட் இட். அண்ட் நவ் இட்ஸ் நைட். நான் வந்து கிறிஷ்க்கு வந்து எப்போவுமே ஒரு 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணி மேக்ஸ் லாங்குவேஜஸ் எல்லாமே ஒரு ரிவிஷன் மாதிரி அவனுக்கு டெய்லி ஒரு 1 hour கொடுப்பேன். இப்போ வந்து அவர் சப்ராக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த லாக்டவுன் டைமில் குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய கேப் ஆகிருக்கும், புக்ஸ், நோட்ஸ், பென்ஸ், மேக்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஜாலியாக ஒரு பசில் மாதிரிலாம் கொடுத்து அந்த குழந்தைங்கள பண்ண சொல்லும் போதும் அவங்களுக்கும் ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை லாயலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா கிவ் அ தம்ஸ் அப். அண்ட் இஃப் யூ நியூ டு பாசிட்டிவிட்டி 8, ப்ளீஸ் டேக் அ மூமெண்ட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் என்னை என்கரேஜ் பண்ணுது. அண்ட் என்னோடய இந்த மோட்டிவேஷன், என்னோடய இந்த பியூட்டி டிப்ஸ்க்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ குட் டே.